தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் 2020 சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து இந்த சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு 11 வகுப்பு ப்ளஸ் ஒன்க்குரிய வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோடைனமிக்ஸ் இந்த சாப்டரில் 8% வெயிட்டேஜ் வந்து இருக்குது. ஈக்விலிபிரியமில் 6%, கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இதில் வந்து 5%, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் 4%, ரிடக்ஸ் ரியாக்ஷன்ஸ் 3%, ஹைட்ரோ கார்பன்ஸில் ஒரு 3%, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் இதில் 2%, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் 2%, ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் கேசஸ் அண்ட் லிக்யூட்ஸில் 2%, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இதில் ஒரு 2%, பி பிளாக் எலமெண்ட்ஸ் இதில் ஒரு 2%, என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில் 2%, பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி இதில் வந்து 1% வந்து இருக்குது. இப்போ நாம் பார்த்த இந்த வெயிட்டேஜ் எல்லாமே வந்து ப்ளஸ் ஒன்க்குரிய கெமிஸ்ட்ரி சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ். அடுத்ததாக 11 வகுப்புக்கு ஃபிசிக்ஸ் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிறது தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு 9% அளவுக்கு நமக்கு க்வெஸ்டின் ஆனது வரும் வெயிட்டேஜ். அதே போல் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரிஜிட் பாடி இதில் வந்து ஒரு 5%, ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் ஒரு 4%, கைன்மேட்டிக்ஸில் ஒரு 3%, லாஸ் ஆஃப் மோஷன் ஒரு 3%, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பல்க் மேட்டர் இதில் ஒரு 3%, பிஹேவியர் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸ் கைனடிக் தியரியில் ஒரு 3%, ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ் இதில் ஒரு 3%, ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட் 2%, கிராவிடேஷனில் ஒரு 2% வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நம்ம சொல்லிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் இதுக்கு முன்னாடி வருஷத்தில் என்னென்னலாம் வந்ததோ இதை பொறுத்து தான் நாம் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த ப்ளஸ் ஒன்க்குரிய அதே பயாலஜி சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். இது நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 90 கொஸ்டின் வந்து நமக்கு கேட்பாங்க. 45+45 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 360 மார்க்ஸ் வந்து இந்த சாப்டரில் நமக்கு வருது. டோட்டலாக பயாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா 360 மார்க் நமக்கு கிடைக்கும். இந்த 360ல் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ஃபிசியாலஜியில் வந்து 20% அளவில் வெயிட்டேஜ் இருக்குது. அதே போல் டைவர்சிட்டி ஆஃப் லைவிங் ஆர்கனிசம் இதில் வந்து 14% அளவுக்கு இருக்குது. ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் ஒரு 9%, பிளான்ட் ஃபிசியாலஜியில் ஒரு 6%, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5% அளவுக்கு வெயிட்டேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓவராலாக பார்த்தோம்னா ஹியூமன் ஃபிசியாலஜியில் வந்து நமக்கு 20% அளவில் நமக்கு வெயிட்டேஜ் கொடுக்கறதுனால அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கண்டிப்பாக அதிகமாக படித்தோன்னா நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பயாலஜி அதிக கான்சன்ட்ரேட் நம்ம பண்ணோன்னு சொன்னால் 360 மார்க்குக்கு எப்படி நாம் வந்து 360 வந்து ஓரளவு ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியுன்றது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதே போல் +2 ஃபிசிக்ஸுடைய சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வரிசையாக அடுத்தது பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்ஸ் இதில் வந்து 10% மிக அதிகமான ஒரு வெயிட்டேஜ் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஆப்டிக்ஸில் தான் அதிக கேள்விகளானது நமக்கு இடம்பெறுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இது 9%, எலக்ட்ரானிக் டிவைசஸில் ஒரு 9%, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஒரு 8%, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 8%, டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன் ஒரு 6%, மேக்னெட்டிக் எஃபெக்ட் அண்ட் கரண்ட் மேக்னெட்டிசம் பொறுத்த வரைக்கும் ஒரு 5%, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ஒரு 5%, ஆட்டோம் அண்ட் நியூக்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3% அளவில் கிடைக்கிது. ஸோ இது ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் +2 நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆப்டிக்ஸ் சாப்டர் வந்து அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான மதிப்பெண்களை நீங்கள் பெற முடியுன்றது ஒரு வகையான விஷயம். ஸோ மனசில் வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் என்னென்னா இது ஒரு அப்ராக்சிமேட்டிவ் வேல்யூ தான், எக்ஸாக்டாக இதில் தான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் பழைய கொஸ்டின் பேப்பரை வச்சு பார்க்கும்பொழுது இதில் அதிகமாக கொஸ்டின் கேட்டதுனால இதுக்குரிய வெயிட்டேஜ் இந்த வருஷம் இந்த வருடம் இருக்குன்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு தான் இப்போ நாம் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது +12 அதாவது 12 வகுப்புடைய கெமிஸ்ட்ரி சாப்டர் வைஸ் என்ன அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்க்கலாம். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 9%, இதுதான் வந்து அதிக வெயிட்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் 5%, பி பிளாக் எலமெண்ட்ஸ் 5%, டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் 4%,
ஆல்கஹால்ஸ், ஃபினாயில்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் இது 4%, ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாசிலிக் ஆசிட்ஸ் இது வந்து 4%, கெமிக்கல் கைனடிக்ஸ் இது வந்து ஒரு 3%, ஹலால் கைன்ஸ் ஹலோல்ட்ரின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3%, பயோமாலிக்யூல்ஸ் ஒரு 3%, பாலிமஸ் 3%, சாலிட் ஸ்டேட் 2%, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 2%, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி 2%, ஐசோலேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2%. நெக்ஸ்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின்ஸ் நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் 2%, கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் 2%. இதில் வந்து அதிகபட்சமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ன்றதில் மட்டும் ஒரு 9% அளவுக்கு வருது. ஸோ அந்த வகையான சாப்டர் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதே கிளாஸ் 12 பயாலஜி சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பயாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூவில் இந்த எல்லாத்தையுமே சேர்த்து தான் நமக்கு கொடுக்குறாங்க. டோட்டலாக பயாலஜிக்கு அப்படி நம்ம எடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா 360 மார்க்ஸ் நமக்கு வருது, 90 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது, 45 + 45 சொல்லி. இதில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் அண்ட் எவல்யூஷனில் 19% வரைக்கும் நமக்கு வெயிட்டேஜ் வந்து இருக்குது. அதே போல் ரீப்ரொடக்ஷன் ஒரு 9%, பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரில் ஒரு 9%, ஈக்கோலஜி அண்ட் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 8%, ஸோ பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 4%. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூக்குரிய பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸுடைய சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வெயிட்டேஜ் மட்டும்தான் நம்மளால் இப்போதைக்கு கொடுக்க முடியும். நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வருஷத்துக்குரிய கொஸ்டின் பேப்பரில் வந்த கொஸ்டினை பொறுத்து தான் வந்து இந்த பர்சன்டேஜ் இந்த வெயிட்டேஜ் ஆனது நாம் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் இது எக்ஸாக்ட் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்க வேண்டாம். அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெயிட்டேஜ் வந்து எந்த சாப்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதுக்குரிய வெயிட்டேஜ்க்குரிய அந்த சாப்டர் நீங்கள் வந்து நல்லா படிச்சிங்கன்னு சொன்னால் அதிக மார்க்கானது உங்களால் எடுக்க முடியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட தமிழ் ஸ்டோர் சேனலை தொடர்ச்சியாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது போன்ற எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.